அவங்க டாக்டர் ஆஷா கிட்ட பேசுகிறேன். எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் கிளினிக்கில் வந்துட்டு நான் வந்து முதல் பார்த்த பேஷண்ட்டே வந்து என்னுடைய மனசை ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு அவங்க ஒரு இது சொன்னாங்க. என்னென்னா 17 வயசு சர்க்கரை வியாதி வந்து 20 வயசு இப்போ 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி என்ற ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. 17 வயது சர்க்கரை வியாதி, அதாவது Type 1 டயபெட்டிஸ், அது வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், கணையத்தில் இன்சுலின் சுரக்காதனால இன்சுலின் ஊசி போட்டு அந்த அவங்களை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு 2 கிட்னி இப்போ பாதிச்சிருச்சு. பட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா Type 1 டயபெட்டிஸ்க்கு க்யூர் கிடையாது, எந்த மருத்துவமுறையிலும் முழுமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியாது, இன்சுலின் சப்ஸ்டியூட் தான் பண்ணிக்க முடியும். ஆனால் செஃபலாண்ட்ரா அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு ஹோமியோவில், நாங்கள் இன்சுலின் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் கூட அதோடு சேர்த்து இதை கொடுப்போம் ஹோமியோவில் வந்து சர்க்கரைக்கு. என்ன அப்படின்னா அது வந்து Type 1 Type 2 டயபெட்டிஸ் நீங்கள் கூகுளில் வந்துட்டு செஃபலாண்ட்ரா ஹோமியோ மெடிசன் போட்டிங்கன்னா அதில் வரும் கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஹிஸ்ட்ரி. அது வேறு ஒன்றுமே இல்லை, கோவக்காய். கோவக்காய் ரெகுலராக எடுக்கும் பட்சத்தில், ரெகுலராக உணவுலையும் சரி அவங்களுடைய இதிலையும் எடுக்கும் பட்சத்தில் Type 1 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த கணையத்தில் நிரந்தரமாக இன்சுலின் சுரப்பி அழிஞ்சு வரக்கூடிய சர்க்கரை நோய் ஓரளவுக்கு உறுப்புகள் பாதிக்காமல் காப்பாற்றும். ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக நம்ம சர்க்கரை வியாதிக்கு நிறைய பேர் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க, நிறைய வீடியோஸ், நிறைய நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிற உணவு டிப்ஸே நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். பட் இன்றைக்கி இந்த ஒன்றை பார்த்தனால இம்மீடியட்டாக இந்த பதிவை போடணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். கோவக்காய் ரெகுலராக நீங்கள் உணவில், சாப்பாட்டில், இந்த மாதிரி பரம்பரையாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க குழந்தையிலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி 14-17 வயசுலேயே Type 1 டயபெட்டிஸ் வராது. உணவில் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது கோவக்காய் சர்க்கரை வியாதி இருக்கும். அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு இருக்குது, குழந்தைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், கொடுத்துட்டே வாங்க. அப்போ ப்ரெக்னென்சியில் வராது. ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய மாசமாக இருக்கும்போது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் கோவக்காய் பெஸ்ட் மெடிசன். Type 1 Type 2 ரெண்டுக்குமே அது இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் படிக்கிறோம். ஆனாலும் Type 1 இன்சுலின் டிபெண்ட், அவங்க இன்சுலின் ஊசி எடுத்துக்கும் போதே உணவில் கோவக்காயோ இல்லைங்க இந்த செஃபலாண்ட்ர கோவக்காய் வந்து மருந்தாகவே தயாரிச்சிருக்கு, நிறைய ஹோமியோபதி மருத்துவ கடைகளில் கிடைக்கும். டாக்டரோட பரிசீலனைப்படி அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு அந்த மருந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த Type 1 வந்து உறுப்புகள் அஃபெக்ட் ஆகாமல், கிட்னி ஃபெயிலியர் ஆகாமையும், மிச்ச உறுப்புகள் பாதிக்காமையும், சர்க்கரையுடைய வீரியம்